நீர்காழி அருகே ஊரடங்கு உத்தரவால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ பெண்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன்களை சந்தைப்படுத்துவதற்கு சரியான முறையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மேலும் மீன்களை சந்தைப்படுத்த வெளியே கொண்டு செல்லும் பொழுது காவல்துறையினர் தங்களை மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவ பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒன்னுட்டு ஒரு நாளைக்கு போறாங்க கடலுக்கு, அப்படின்னு பாடு ஒன்றும் கிடைக்க மாட்டுது. சும்மா கொஞ்சம் கிடைச்சாலும் அந்த மீனை வந்து மொத்த வியாபாரத்தை கொடுக்குறாங்க. எங்கள் சில்லறை வியாபாரத்தை கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் கொஞ்சம் வாங்கிட்டு போனாலும் அந்த மீனை நம்ம தெருவில் விற்கிறதுக்கு யாரும் வாங்க மாட்டுறாங்க. மக்கள்கிட்ட கையில் காசு இல்லை, அவங்க கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்து போகிறாங்க. இங்கேயே வச்சு விற்கிறனா விற்க மாட்டுது. அது நாங்கள் மீனை விற்காமல் திரும்பி எடுத்துகிட்டு வந்து நஷ்டகடை ஆகிடுது. அதில் கொஞ்சம் எட்டத்தில் கொஞ்சம் மீனை வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் போகலான்னுன்னா நாங்கள் பத்து பேர் சேர்ந்தால் தான் ஒரு டெம்போ எடுத்துகிட்டு போய் அந்த மீனை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் அதை நாங்கள் விற்க முடியும். எங்களுக்கு அதுக்கு அதிகமாக கொடுக்கணும். மேலும் பிடித்து வரும் மீன்களை வெளியே எடுத்து சென்று விற்பனை செய்வதற்கு மீன்வளத்துறை உரிய முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என்று மீனவ பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.